தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த காணொளியில் நாம் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தின் கீழ் உள்ள காட்சிப்படலம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். இதற்கு முந்தின பகுதியான ஊர்த்தேடு படலத்தின் இறுதியில் நாம் பார்த்தது அனுமரானவர் அசோகவனத்துக்குள்ள புகுந்து சீதா பிராட்டியை தேடணும் அப்படின்னு நினைக்கிறத நாம் பார்த்தோம். அதற்கு பின் தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். அனுமர் அசோகவனத்தின் முன்னாடி நின்று கொண்டு அதற்கு உள்ளே புகுந்து சீதா பிராட்டியை தேடுவது, அவங்க கிடைச்சா நல்லது, அப்படி கிடைக்கலன்னா இந்த இலங்கை முழுவதையும் அழித்து விட்டு நானும் இறந்து விடுவேன் அப்படின்னு முடிவு செய்து கொண்டு அதற்கு உள்ளே புகுந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் தேடிட்டு வர்றதுக்கு முன்னாடி கம்பருடைய வார்த்தைகளில் நாம் சீதா பிராட்டி உள்ளே இருக்கிற சீதா பிராட்டி எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். சீதா பிராட்டியானவள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு கல்லுக்கு பக்கத்திலே முளைத்த ஒரு உயர்ந்த மூலிகை செடியானது ஒரு துளி நீர் கூட காணாவிட்டால் எப்படி வாடி வதங்கி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க அவங்க. அவங்களை சுற்றிலும் அரக்கியர் கூட்டம், அவங்களுக்கு இடையில் ஒரு பெண் மான் போல அவங்க இருக்கிறாங்க. ராவணன் கடத்தி வந்தபோது அணிந்திருந்த அந்த ஆடை தூசடைந்து தூசி படிந்து அவங்க உடலிலையும் தூசி அவங்க கூந்தல்லையும் அழுக்கடைந்து இருக்குது. அந்த நிலையில் பல நாட்களாக அவங்க மங்கள நீராட்டு இல்லாமல் இருக்கிற அந்த நிலை, அந்த இடத்தை விட்டு சிறிதும் நகராமல் அச்சடித்த பதுமை போல் அந்த இடத்திலேயே இருக்கிறாங்க. உறக்கம் கிடையாது, விழிப்பு அதனால் கிடையாது. அவங்களுடைய கண்களிலிருந்து இடைவிடாமல் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. அதனால் மலை கண்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்கள் இருக்குது. மேலும் அவங்க ராமனை எண்ணி அழுவதும் தரையில் புரண்டு தேம்புவதுமாக அவங்களுடைய நிலை இருக்குது. அப்பொழுது அவங்களுக்கு அந்த இடத்துல ராமனின் நினைவுகள் மட்டுமே ஒரே துணையாக இருக்கிறத நம்மளால் நினைக்க முடியுது, பார்க்க முடியுது. அவங்க ராமரை எண்ணி பலவிதமான சிந்தனைகள் அவங்க மனசில் அலைமோதும் நிலையில் இருக்கிறாங்க. பல எண்ணங்கள் அலைமோதுகிற அதை கம்பருடைய வார்த்தைகளிலேயே நாம் பார்க்கலாம். அவங்க நினச்சி பார்க்குறாங்க, லக்ஷ்மணன் மான் பின்னால் தேடி சென்ற ராமரை தேடி சென்றாரே, அவர் கண்டுபிடித்திருப்பாரா, அவர் மீண்டு வந்திருப்பாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை, அதை பற்றிய சிந்தனைக்கு பதில் இல்லாது மேலும் நினைக்கிறாங்க. லக்ஷ்மணனை நான் கடிந்து சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் என்னை அறிவற்றவள் அப்படின்னு நினச்சி ஒதுக்கி என்னை துறந்தாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. மேலும் ஜடாயுக்கு மட்டும்தான் இந்த அரக்கன் என்னை கடத்தி வந்தது தெரியும், ஜடாயுவை தவிர வேறு யார் சொல்லுவாங்க, அவரோ இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சி பார்த்து நான் மீண்டும் ராம லக்ஷ்மணர்களை காண்பேனோ மாட்டேனோ அப்படின்னு எண்ணி கலங்குறாங்க. மேலும் அரக்கர்கள் என்னை ஒருவேளை இவ்வளவு நாள் வச்சிருக்க மாட்டாங்க, தின்று இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவர் என்னை தேடுவதையே நிறுத்திவிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அயோத்திக்கு திரும்பி போயிருப்பாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அயோத்திக்கு திரும்பி சென்றிருக்க மாட்டார். அந்த குறிப்பிட்ட காலக்கெடு முடிவது வரையில் தன்னுடைய வாய்மையை துறந்து செல்ல மாட்டார் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. மேலும் அவங்களுடைய மனசில் பலவிதமான ராமர் பற்றிய சிந்தனைகள். முதன் முதலாக மிதிலைக்கு வந்தது ஒப்பற்ற அந்த சிவதனுசை முறித்தது. மனவினை சடங்கின் பொழுது ஜனகர் செய்ய வேண்டிய ஒரு சடங்கானது மாப்பிள்ளைக்கு பாத பூஜை செய்வது. அப்பொழுது அவர் தன்னுடைய மருமகனாகிய ராமபிரானுக்கு ஓப்போடு தன்னுடைய கைகளால் பாத பூஜை செய்வதற்கு கைகளை நீட்டுகிறாரு. அப்போது ராமர் மகாஞானியான அவருடைய கைகள் தன்னுடைய பாதங்களை தீண்டக்கூடாது என்று எண்ணி அவற்றை பிடித்து கொண்டு தன்னுடைய அழகிய பாதத்தை தர்பையில் வைத்த அந்த மாண்பு அவளுக்கு நினைவுக்கு வருகிறது. மேலும் அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சிகள், அயோத்தியில் அரச பதவியை ஏற்கும்படி கூறியது, அதை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய மனநிலையும் முகமும், அதற்கு பிறகு கைகேயி பரதனுக்கு அரச பதவியை கொடுத்துவிட்டு வனவாசம் செல்ல சொல்லி சொன்ன பொழுது அன்றலர்ந்த செந்தாமரை போல இருக்கின்ற அந்த முகத்தை நினைத்து பார்ப்பாள். வனவாசத்துக்கு செல்லுவதற்கு முன்னால திரிசடன் என்கிற ஒரு அந்தணனுக்கு பலவித பசு கூட்டங்களை தானம் செய்த பொழுது அவனுடைய திருப்தியற்ற
பேராசையான மனதை பார்த்து மனதுக்குள் மெல்ல சிரித்தது அவளுக்கு நினைவுக்கு வருகிறது. மேலும் கங்கை கரையில் ஓடம் செலுத்திய படகோட்டியான குஹன் மீது கொண்ட சகோதர பரிவு, அவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்ட மாண்பு நினைவுக்கு வருகிறது. இதெல்லாம் போக ராமருடைய வீரம் அதுவும் அவளுக்கு நினைவுக்கு வருகிறது. எப்படின்னா, ஜெயந்தன் என்ற இந்திரனுடைய மகன், அவன் சீதா பிராட்டிக்கு துன்பம் செய்யும் பொருட்டு காக்கை வடிவெடுத்து அவளுடைய மார்பிலே குத்துகிறான், குறும்பாக செய்கிறான். அந்த செய்கையை பார்த்து கோபம் கொண்ட ராமர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தர்பையை எடுத்து அம்பாக செலுத்தி அந்த காக்கையின் கண்களை பறித்த அந்த செய்கையை அவளுக்கு ஞாபகம் வர. மேலும் விராதன் வதம், கரண் மீது கொண்ட யுத்தம், இதெல்லாம் நினைவுக்கு வருது. கரண்னா யாருன்னா, சூர்பனகையுடைய மூக்கை அறிந்த பிறகு லக்ஷ்மணன் அவ கரண் முதலிய தன்னுடைய பல தமையன்களை போருக்கு அழைத்து கொண்டு வருகிறாள். 14,000 வீரர்களை கண நேரத்தில் அவர் வென்ற அந்த காட்சி அவளுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இப்படி பலவிதமான சிந்தனைகளிலே அவள் மனம் உழன்று கொண்டு அதனால் வேதனையில் வெந்து கொண்டு மீண்டும் ராமனை காண்பேனோ என்று வருந்தி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அவளுடைய உடலிலே சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்னன்னா, அவளுடைய இடது கண்கள், இடது தோல், இடது புருவம், இதெல்லாம் துடிக்கிறது. உடனே இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற திரிசடை அப்படிங்கிற ஒரே ஒரு தோழி, அந்த அரக்கியர் கூட்டத்தில் திரிசடை மட்டுமே அவளுக்கு ஆறுதலாக பேசக்கூடியவள், விபீஷணனின் மகள். அவளை எழுப்பி கேட்கிறாள், இதற்கு காரணம் என்ன? என்னுடைய இடப்புறம் துடிக்கின்றது தோழி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தோழி கேட்பாய், முதன் முதலாக ராகவன் மிதிலைக்கு வந்த பொழுது இவ்வாறு என்னுடைய இடப்புறம் துடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அயோத்தியிலிருந்து நாங்கள் வனவாசம் செல்லும் அந்த சமயத்திலும், ராவணன் பஞ்சவடிக்கு வந்த அந்த சமயத்திலும் என்னுடைய வலக்கண்கள் துடித்தன அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு காரணம் என்ன என்று நீ சொல்லுவாயா அப்படின்னு கேட்க திரிசடை சொல்கிறாங்க, அம்மா, இது நல்ல நிமித்தம் போலத்தான் தெரிகிறது. அதனால் விரைவில் ராமர் உங்களை காண வருவார் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா, நீ உறங்குவதே கிடையாது, அதனால் உனக்கு கனவு காட்சிகள் எதுவும் தோன்றவில்லை. ஆனால் எனக்கு தோன்றியதை நான் சொல்கிறேன், நான் உறங்கிய பொழுது கண்ட கனவை கேட்பாய் அப்படின்னு திரிசடை அவங்களுடைய கனவை சீதைக்கு உரைக்கிறாங்க. என்ன கனவுனா, சீதா தேவியுடைய காதுகளில் ஒரு பொன் வண்டானது ஒரு இனிய இசையை ஊதிவிட்டு சென்றதாக கனவு கண்டேன் அப்படின்னு திரிசடை சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதற்கு காரணமாக என்ன இருக்கும்னா, ஒருவேளை ராமபிரானிடமிருந்து யாராவது தூதுவன் உன்னை தேடி வரக்கூடும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் என்னுடைய கனவை கேட்பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரிசடை சொல்கிறாங்க, ராவணன் தென் திசை நோக்கி தன்னுடைய தேரில் போகிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை தொடர்ந்து எங்களுடைய பல சுற்றத்தார்களும் அவருடைய புதல்வர்களும் தென் திசை நோக்கி சென்று எவரும் திரும்பவில்லை, அதை நான் தெளிவாக பார்த்தேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ராவணன் வளர்த்த வேள்வி தீயில் தீ வளரவில்லை, மேலும் அதில் செங்கரையான்கள் உற்பத்தியாயின, அவருடைய ஒப்பற்ற மாளிகையில் மனிதர்கள் தூண்டாமலே எரியக்கூடிய விளக்குகளானது அணைந்து இருள் சூழ்ந்தது, அந்த மாளிகை இடிந்து விழுக கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த இலங்கையை சுற்றிலும் உள்ள திரிகூட மலை, அந்த மாட மாளிகைகள் எல்லாம் சுழல கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரக்கமாதர்களுடைய மங்கள நாணானது அருந்து விழ கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மண்டோதரியுடைய கூந்தல் கருகவும், வானிலிருந்து விண்மீன்கள் உதிரவும், அங்கிருந்த பூரண கலசங்கள் எல்லாம் வெடித்து சிதறவுமாக பலவிதமான துர்நிமித்தங்களை கண்டதாக திரிசடை கூறுகிறாள். இதனால் அரக்கர்களுக்கு தீங்கு நேரும் என்று, அவள் தீயவர்களுக்கு இங்கே தீங்கு நேரும் என்று தோன்றுகிறதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னும் கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரமுள்ள இரண்டு சிங்கங்கள் அந்த இடத்திற்கு புலிக்கூட்டங்களை துணைக்கு அழைத்து கொண்டு வருகின்றனவாம். வந்து அங்கே மதம் பிடித்து கட்டற்று திரிகிற யானைகளோடு ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதாம். அந்த யுத்தத்தின் முடிவில் அங்கிருந்த மயிலானது வெளியில் பறந்து போயிற்று அப்படின்னு திரிசடை சொல்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கே புரிகிறது, அந்த
இரண்டு சிங்கங்களானவர் ராமலக்ஷ்மணர் என்பதும், புலிக்கூட்டங்கள் வானர கூட்டங்கள் என்பதும், அங்கிருந்து பறந்து சென்ற மயில் சீதாதேவி என்பதும் நமக்கு புரிகிறது. மேலும் திரிசடை சொல்கிறாங்க, இதற்கு பிறகு ராவணனுடைய அரண்மனையிலிருந்து ஒரு சிவந்த பெண் தன் கைகளில் அடுக்கு தீபங்களை ஏற்றிக்கொண்டு வீடணன் கோவிலுக்கு செல்லுவதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறிப்பு என்னன்னா, ராஜலக்ஷ்மியானவள் ராவணனிடமிருந்து வீடணனுக்கு சென்றதை இது குறிக்கிறது. இப்படி திரிசடை தன்னுடைய கனவு காட்சிகளை எல்லாம் உரைத்தவுடனே, இதன் முடிவை நான் காணவில்லை, அப்பொழுது தான் என்னை நீ எழுப்பினாய் அப்படின்னு சீதை கிட்ட சொல்கிறாங்க. உடனே சீதை அவங்களை வணங்கி கும்பிட்டு விட்டு, நீ உன்னுடைய கனவினை தொடர்வாய் தோழி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் திரிசடையும் உறக்கத்தை தொடர்றாங்க. அரக்கிகள் எல்லோரும் அவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, முழிச்சுக்கிறாங்க. ஐயோ, நம்ம இப்படி தூங்கிவிட்டோமே, இந்த தூக்கம் நமக்கு சிறப்பை தராது, இதனால் பெரும் தீங்கு நேரும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்களுடைய காவல் சீதாதேவியை சுற்றி கொண்டு காவல் செய்கிறாங்க. அப்போதான் அந்த சமயத்தில் அனுமர் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டு பார்க்குறாரு, இந்த இடத்துல அரக்கியர்கள் இத்தனை பேர் இருந்து காவல் செய்கிறாங்க, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு கருமுகில் கூட்டத்துக்குள்ள மின்னல் கொடி மாதிரி இருக்கிற சீதையை பார்க்குறாங்க. இவங்க தான் சீதையாக இருக்குமோ, சீதா பிராட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராமர் தனக்கு குறித்து மனதில் குறித்து கொடுத்த அந்த இலக்கணங்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட பொருந்தி இருக்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுறாரு, இவங்க தான் சீதாதேவி அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. மேலும் இவளுடைய தோற்றமானது மாசுபடிந்த மணி போல இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, பல நாள் உணவு உண்ணாமல் மெலிந்து போய் இருப்பதனால சிறு மாற்றங்களோடு இருக்கிறா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சீதாதேவியை கண்டுபிடித்து விட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் அவர் கொஞ்ச நேரம் ஆனந்தத்தில் இங்கும் அங்கும் ஆடுகிறார், பாடுகிறார், உலாவுகிறார். மகிழ்ச்சி கண்டுவிட்டோம் என்று, நாம் பிழைத்தோம், தர்மம் பிழைத்தது, இந்திரனும் பிழைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறார். பிறகு மீண்டும் வந்து பார்க்குறாரு, அவங்களுடைய தவக்கோலம், அதாவது ஒரு யோகினி போல அங்கிருந்து ராமபிரானியை எண்ணி தவம் செய்து கொண்டிருப்பதைப் போல தோன்றுகிற தோற்றமானது அவருடைய நெஞ்சத்தை உருக்குகிறது. கற்புடைய இந்த பெண்கள் செய்கிற ஒப்பற்ற தவமானது பெரிய முனிவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய பெரும் தவத்தை காட்டிலும் இதுவே சிறப்பு அப்படின்னு நினச்சிட்டு, இந்த மாதிரியான தவத்தை என் போன்றவர்கள் விரித்து உரைக்கவும் முடியுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த காட்சியை ராமபிரான் காண்பதற்கு அவருடைய செந்தாமரை கண்கள் கொடுத்து வைக்கலை அப்படின்னு நினச்சிட்டு, இந்த அம்மாவை, அதாவது தன் இந்த தாயை சந்திப்பதற்கு தன் காரணமாக இருந்த ராமலக்ஷ்மணரை மனதிற்குள்ள வாழ்த்தி கொள்கிறாரு. இப்பொழுது தான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் முடிவெடுக்க முன்னாடி தொலை தூரத்தில் ராவணன் வருவதை பார்க்குறாரு. ராவணன் சர்வ அலங்காரங்களோடு வந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய 10 தலைகளிலும் மணிகள் பதித்தம், விதம் விதமான மகுடங்கள், காதுகளிலே மகர குண்டலங்கள், கழுத்திலே பொன் ஆபரணங்கள், அதிலே பதிக்கப்பட்ட மணிகள், பூணூல் அணிந்திருக்கிறான், வெண்ணிற உத்தரியம் அணிந்திருக்கிறான், மஞ்சள் பட்டாடை அணிந்திருக்கிறான், பாகுவலயங்கள் என்று சொல்லப்படுவதும், சென்ன வீரம் என்று சொல்லப்படுகிற வீரச்சங்கிலி, காலிலே வீரக்கழல்கள் என்று தன்னுடைய செல்வ வளத்தை பறைசாற்றுவது போல அவன் வருகிறான். அவனை சுற்றிலும் பெண்களின் கூட்டம், அதாவது தேவலோக மங்கையர்களும் பிறலோக மங்கையர்களும் அவன் பின்னால் விளக்குகளை ஏந்தி கொண்டும் அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொண்டும் அவங்க வர்றாங்க. அதனால் அன்னங்களுக்கு இடையேயும் மயில்களுக்கு இடையிலும் வர மாதிரி அவன் வருகிறான். அந்த இருட்டு நேரத்திலும் இரவிலும் கூட அந்த இடம் பகல் போல் ஒளி தருகிறது. அதை அனுமர் பார்க்குறாரு. அந்த இடத்துக்கு அருகில் சீதாதேவிக்கு பக்கத்தில் வந்த உடனே அவங்களையெல்லாம் அப்பால் போக சொல்லிவிட்டு சீதா பிராட்டியிடம் பேச ஆரம்பிக்கிறான். சிவபெருமானிடம் முன்னாடி பேசினால் கூட தன்னுடைய பெருமிதம் குறையாத இந்த ராவணன் சீதா பிராட்டியிடம் நயந்து பேச ஆரம்பிக்கிறான். அழகிய பெண்ணே, உன்னை இங்கே அழைத்து வந்து எவ்வளவோ நாட்களாகிவிட்டன, இன்னும் உனக்கு என் மீது கருணை பிறக்கவில்லை. உன் மீது நான் கொண்ட காதலால் நான் வேதனைப்படுவதை நீ அறியவில்லையா? இன்னுமா அந்த மானிடனை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? மான் பின் சென்று உயிரை விட்ட அவனை நினைப்பதை விடு அப்படின்னு சொல்லிட்டு, அவனை நீ இனிமேல் நினைத்தாலும் கூட என்னிடமிருந்து அவன் உயிர் பிழைத்து அயோத்திக்கு சென்றாலும் அங்கே இருந்து வாழ்கிற வாழ்வு மனிதர்களின் அற்ப வாழ்வு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய செல்வ வளத்தை பார்,
மூன்று உலகங்களும் என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருப்பதை நீ உணரவில்லையா? தேவர்களும் கூட எனக்கு அடிபணிந்து நடப்பதை நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செல்வ வளத்தையும் தன்னுடைய ஆட்சி சிறப்பையும் ஈரத்தையும் புகழ்ந்து பேசிக்கொண்டு அவளிடம் நயந்து இறந்து கேட்கிறான். மேலும் அவன் பலவாறாக பேசி இறுதியில் தன்னுடைய கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி தன்னுடைய 10 தலைகளும் தரையில் விழும்படியாக விழுந்து தரையில் விழுந்து வணங்குகிறான். இந்த செயலை பார்த்து சீதா பிராட்டி அருவறுப்பு உற்று கூசி அவனை பார்த்து சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பெண்ணினுடைய கற்பை தன்னுடைய செல்வ வளத்தை காட்டி விலை பேச நினைத்த கைவனாகிய ராவணனுடைய செயல் நமக்கே இரத்தத்தை கொதிக்க செய்கிறது என்றால் சீதா பிராட்டிக்கு எப்படி இருக்கும்? கம்பருடைய வார்த்தைகளில் பிராட்டி சொன்ன பதிலை நாம் பார்க்கலாம். அவங்க சொல்கிறாங்க, மல்லொடு திரள் தோல் வஞ்சன் மனம் பிரிதாகும் வண்ணம் கல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கற்பின் மேல் கண்டதுண்டோ இல்லொடும் தொடர்ந்த மாதர்க்கு எய்வன அல்ல வெய்ய சொல் இது தெரிய கேட்டி துரும்பு என கணன்று சொன்னாள். இங்கே துரும்பு அப்படின்னு துரும்புக்கு நிகரானவனே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு அற்பமான துரும்பு போன்றவன் என்று சொல்லி அவள் ஆரம்பிக்கிறாள். இங்கே மல்லொடு திரள் தோல் வஞ்சன் அப்படின்னா மல்லர்களை கொல்லக்கூடிய தோள்களை உடைய வஞ்சகனாகிய ராவணன் அப்படின்னு கம்பருடைய வர்ணனை அது. அவன் மனமாவது பிரிதாகும் வண்ணம் மாறுபடும்படி அவள் சொல்கிறாள். கல்லோடும் தொடர்ந்த நெஞ்சம் பெண்களுடைய மனமானது கல்லோடு நட்பு கொண்ட காரணத்தினால உறுதிப்பாடு மிக்கது. அதனால் அவங்க கற்பை காட்டிலும் பெரிதாக நினைப்பது எதுவுமே கிடையாது. உலகத்தில் இல்லறத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கு நீ சொன்ன வார்த்தைகளை எல்லாமே கொடியவை அப்படின்னு சொல்லிட்டு அதை மனதாலும் அவங்களால நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் சொல்கிறாங்க, ராமனுக்கு மேருமலையை உருவ வேண்டுமென்றாலும் சரி ஆகாயத்தை பிளக்க வேண்டும் என்றாலும் சரி ஈரேழு 14 லோகங்களையும் வெல்ல வேண்டும் என்றாலும் அவருடைய அம்புக்கு அவையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ ராமனுக்கு அஞ்சினாய், அதனால்தான் நீ வஞ்சகமாக மாயமான் போல வஞ்சம் செய்து என்னை இங்கே கவர்ந்து வந்தாய். நீ லக்வனுடைய பாதுகாப்பை நீக்கிவிட்டுத்தானே என்னை இங்கே அழைத்து வந்தாய். என்னமோ வீரமாக போர் செய்து அழைத்து வந்தது போல பேசுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னுடைய ஜடாயு என்பவரிடம் நீ போரிட்டு நீ வென்றதாக நினைத்து கொள்ளுகிறாய். உண்மையில் நீ ஜெயிக்கவில்லை, ஜடாயுவே வென்றார். ஏனென்றால் சிவபெருமானுடைய அந்த உன்னுடைய வாழின் காரணமாகவே அவர் இறந்தார். மற்றபடி உனக்கு உன்னுடைய வீரத்தினால் நீ அவரை வெல்லவில்லை அப்படின்னு சொல்கிறா. உன்னுடைய தவமும் வரமும் எவ்வளவு இருந்த போதிலும் அவை கூற்றுவன் வருவதற்கு தடுக்க முடியுமே தவிர ராமனுடைய அம்புக்கு அவையெல்லாம் தடையாக மாட்டா. உன்னுடைய 10 தலைகளும் சிதறியோடும்படி ராமர் செய்வதை நீ பார்க்க போகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, உனக்கு இங்கே நல்லறிவு புகட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை போலும், அப்படியே சொன்னாலும் நீ அதை கேட்க மாட்டாய் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய வீரத்தை மேலும் புகழ்ந்து பாராட்டி சொல்கிறாள் அவள். கார்த்த வீரியார்ஜுனனை வென்ற பரசுராமர் அவர் ராமனிடம் தோற்றது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறாள். உன்னுடைய சகோதரர்களாகிய கரம் முதலானவர்களெல்லாம் அழிந்த கதை உன்னை மறந்து போய்விட்டாயா அப்படின்னு கேட்டுட்டு உன்னுடைய 10 தலைகளும் ராமனுடைய அம்புக்கு ஒரு சித்திர இலக்கமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறார். 10 தலைகளும் தோள்களும் காரணம் என்னென்னா சித்திர இலக்கம் அப்படின்னு சொன்னால் சுவரில் ஓவிய போல வரைந்து இலக்கு வரைஞ்சிட்டு அது மேலே அம்பு செலுத்தி விளையாடுவாங்க. அது மாதிரி ராமனுடைய அம்பின் விளையாட்டுக்கு அதை சித்திர இலக்கம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இது சொல்லையெல்லாம் கேட்டுவிட்டு ராவணனுடைய கோபம் உச்சத்துக்கு போகிறது. அவனுடைய கண்களில் கனல் எழ இப்பொழுதே இந்த கணமே இந்த பெண்ணை பிளந்து தின்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிறான். உடனே அனுமர் மறைவில் இருந்தவர், இவன் சீதா பிராட்டிக்கு ஏதாவது துன்பம் இழைக்க நினைத்தால் இவனை இந்த இடத்திலேயே கொன்று போடுவது என்ற முடிவோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ராவணனுடைய சீற்றமானது அவள் மீது கொண்ட காமம் அதைவிட அது அவனுடைய சீற்றத்துக்கும் அவள் சீதா மீது கொண்ட காமத்துக்கும் இடையில் உள்ள போரில் காமமே வெல்கிறது. அதனால் அவங்கள கொல்லுகிற எண்ணத்தை விட்டுட்டு
மேலும் அவளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்றே நினைக்கிறான். சொல்கிறான், உன்னை நான் இந்த கணமே கொன்றிருப்பேன், ஆனால் இன்னும் 2 மாதம் உனக்கு நேரம் இருக்கிறது, உனக்கு கொடுத்த காலக்கெடு இன்னும் 2 திங்களில் முடியும், அதற்குள் நீ உன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை உன் நீ சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் பதில் உள்ளது, என்னால் முடியும் முடியாதது என்ற எதுவும் கிடையாது, சில விஷயங்களில் நான் தோற்றது என்பதற்கு காரணம் விளையாட்டாக தோற்றதே அன்றி என்னால் முடியாதது எதுவும் இல்லை, தெரிந்து கொள், வஞ்சகமாக உன்னை கொண்டு வந்தேன் என்று நினைக்கிறாயே, ராமலக்ஷ்மணர்களை நான் கொன்றுவிட்டு உன்னை அழைத்து வந்தால் நீ அந்த இடத்திலேயே உயிரை விட்டிருப்பாய், அதை பார்த்து எனது உயிரும் போயிருக்கும், அது கருதியே நான் உன்னை இவ்வாறு இங்கே அழைத்து வந்தது அப்படின்னு சொல்கிறான். மேலும் சொல்கிறான், நீ உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ராமலக்ஷ்மணர்களை எப்படியும் நான் அவர்கள் உன்னை எனக்கு அளித்ததற்காக கொல்லவும் மனம் வரவில்லை, எனக்கு ஏவல் செய்யும்படியாக அவர்களை நான் இழுத்து வருவேன், அகழி சூழ்ந்த அயோத்திக்கு சென்று அங்கு உள்ள பரதன் முதலானவர்கள் எல்லோரையும் அழித்து விட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிதிலைக்கு சென்று மிதிலை நகரையும் அழிப்பேன், இதை நீ காண்பாய் அப்படின்னு, நீ உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இத்தனையும் நடக்கும் என்று உறுதிபட சொல்லிவிட்டு அந்த அரக்கியர்களை எல்லாம் தனித்தனியே அழைத்து, நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது, சாமபேத தான தண்டம் எந்த முறையிலாவது இவளை என்னுடைய எண்ணத்துக்கு இணங்கும்படி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் அனைவருக்கும் நான் விஷம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிடுறான். அதற்கு பிறகு இந்த அரக்கியர்கள் எல்லாம் அரசன் சொன்னதை கேட்டு கோபத்தில் மேலும் சீதாதேவியை கொடிய வார்த்தைகளால் புண்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு சீதாதேவி கலங்கி தவிக்கிறாள். அவங்க சொல்கிறாங்க, நீ பிறந்த இடத்துக்கும் புகுந்த இடத்துக்கும் தீ போன்றவள், 2 இடமும் அழிய காரணமாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ ராவணனை யார் என்று நினைத்தாய், அவன் பிரம்மதேவனுடைய மைந்தனாகிய புலத்தியன், அவனுடைய மகன் விஜ்ரவசு, அவனுடைய மகன் அவன் இந்த ராவணன், இவன் 1000 வேதங்கள் கற்றவன், கல்விமான், மகா அறிவாளி, அப்படிப்பட்டவன் உன் மீது கொண்ட காதலை தவிர அவனிடம் வேறு என்ன குறை கண்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமலக்குவரை பற்றி நீ பெரிதாக பேசி அவர்களுக்கு தீங்கை உண்டாக்கிவிட்டாய், அவனிடம் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் உருவாக்கிவிட்டாய் அப்படின்னு இன்னும் பலவிதமாக அவளை பேச, அந்த நேரத்தில் திரிச்சடை வீழ்த்து கொள்கிறாங்க. முழிச்சுக்கிட்டு, அம்மா கனவின் முடிவை நான் முன்பே சொன்னேன் அல்லவா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அரக்கியர்கள் எல்லாம் நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அடங்கி போகிறாங்க. இதுவரைக்கும் இந்த காட்சி படலத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை கம்பர் சொல்கிறாரு. இதற்கு அடுத்த பகுதியை நம்ம உருக்காட்டு படலம் அப்படிங்கிறதுல அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீராம ஜெயம். வணக்கம். நன்றி. ராஜி.